ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம கரீனாகாரை விட்டுருக்கிற சில ஈவெண்ட்ஸை பற்றி தான் பார்த்துக்க போகிறோம். கொஞ்ச நாளாகவே இந்த கரீனாகாரை என்னன்னு தெரில, ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கு விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரொம்ப ஃப்ரீயாகவே விட்டுட்ருக்கான். அந்த வகையில் இப்போ அவன் புதுசாக விட்டுருக்கிறது தான் ஃப்ரீ ஃபயரோட மேக்ஸ் பண்டல். இந்த மேக்ஸ் பண்டல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆரம்பித்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பண்ணிட்டான் இந்த மேக்ஸ் பண்டலை. இந்த பண்டல் உண்மையிலே பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது தான் சொல்லி ஆகணும், கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது இந்த பண்டல். இதில் அந்த மேக்ஸுன்னு எரியிற அந்த லைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, பார்க்கவும் சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது ஒர்த்து தான். யாராவது டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் மறக்காமல் எடுத்துருங்க. அப்படி எடுக்காதவங்க இன்னும் டைம் இருக்குது, விளையாடி அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி இதை எடுத்துடலாம். உண்மையில் இது ஒரு நல்ல ட்ரெஸ் தான். சமீப காலமாகவே கருணாகரன் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கான். அந்த வகையில் இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது. எல்லாம் சும்மாலாம் கொடுக்கல, எல்லோரையும் ஃப்ரீ ஃபயர் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கொண்டு வந்ததுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று கொண்டு வந்திருக்கோம், ஒரு கேர்ள் பண்டல். ரொம்ப நாளாகவே வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த கேர்ள் பண்டல் இப்போ வந்திருக்கு. இந்த பண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன், இது ஓரளவு பரவாயில்ல, பார்க்க கொஞ்சம் தான் நல்லாயிருக்கு. அந்த கேர்ள் பண்டலில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கான். நான் இந்த டோக்கன் கலெக்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி லோன் உல்ஃபுக்குள்ளே போகும்போது தான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், லோன் உல்ஃபில் ரேங்குடு வந்திருக்கு இப்போ மறுபடியும். ஏற்கனவே ஒரு தடவை விட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரேங்குடு பன்னர் மட்டும் தான் தராங்க நினைக்கிறேன், ட்ரெஸ் எதுவுமே தர மாதிரி தெரில இந்த ரேங்குடு. நம்ம வந்து யூரோக்கு அடித்தோன்னா, ஆனால் யூரோக்கில் அடிச்சு வைக்கிறது ஒருத்தர் தான் கேஸ். யாரெல்லாம் யூரோக்கில் அடிச்சு வைக்கிறமோ அதை அடிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் கிளாஸ் கால்லையும் அடிச்சிட்டேன், ஸோ இப்போ வந்து இதுலேயும் அடிக்க பிஆர்லேயும் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த லோன் ஒன்று அடிச்சுக்கோங்க, ஒருத்தர் தான் அடிக்க. யாராவது யாராக இருந்தீங்கன்னா இதை அடித்து ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமே நான் அந்த லோன் ஃபில் ரேங்க் அடிச்சிடலாம், ஐ மீன் யூரோக்கு அடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல, கோட்டை விட்டேன். இந்த தடவை விட மாட்டேன், எப்படியோ இந்த தடவை யூரோக்கு அடிச்சு நம்ம சேனலில் வந்து நான் அதை யூரோக்கு அடிச்சிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் புதுசு, ஸோ அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண லைட்டாக அமைக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க காய்ஸ், நம்ம அந்த டாப்பிக்கில் போகலாம். அந்த கேர்ள் பண்டல் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கேர்ள் பண்டல். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஒருத்துங்கிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவு பார்க்கலாம். கேர்ள் கலெக்ஷன்லாம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இதோட மைனஸ் என்னால் இன்னொரு 4 நாளில் தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் அவசர அவசரமாக ரெடியாக எடுக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற பண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது, அந்த மேக்ஸ் பண்டெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கூட நமக்கு டைம் இருக்குது, ஸோ பொறுமையாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கேர்ள் பண்டல் அப்படி இல்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான், ஐ மீன் சாரி வெயிட் பண்ண சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக தான் எடுத்தாகணும், இல்லைனா எப்போ இருந்தாலும் போயிடலாம். ஸோ அதனால் அதை எடுத்து ட்ரை பண்ண நினைக்கிறவங்க அதை எடுங்க. நம்ம நான் எடுத்த உடனே அதை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், எப்படி போட்டு காட்டுறேன், எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டைமண்ட் காலி பண்ணுற ஒரு ஈவெண்ட் அவர் வந்திருக்கு. நான் காலையிலேயே அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதில் தான் பிளாக் டிஷர்ட் இந்த மாதிரி நிறைய வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 பண்டலும் ரேர் பண்டல் தான் அந்த 2 பண்டலுமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு இதுவும் கொடுக்குறாங்க, ஒரு ஃப்ளாக் அமௌண்ட். இந்த ஃப்ளாக் அமௌண்ட்டும் ரேரான அமௌண்ட்டு தான். ஸோ இது எடுக்க ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப அதிகமாக டைமண்ட் செலவு, சில பேர் இதை 3000-4000 டைமண்ட் கூட போன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஆனால் சில பேர் இது ஒரு 300 டைமண்டே கூட கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்பி நான் ஸ்பின் விட்டு பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 6-7-20 டைமண்ட் ஸ்பின்னும் ஒரு 200 டைமண்ட் ஸ்பின் விட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோஸா கன்னோட ஒரு ஸ்கில் தான் கிடச்சிது, அது அந்தளவுக்கு ஒருத்தும் கிடையாது, சுமார் தான். அது போக 2 வெப்பன்ட்ரால் டோக்கன் கிடச்சிது, மிச்சம் எல்லாமே சொல்லிக்கிற மாதிரி ஒன்று கிடையாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டைமண்ட் சேர்த்துட்டு இதை ஸ்பின் உள்ளான்ருக்கிறோம், எப்படி கிடைக்கலாம், கிடச்சா லக்கு அப்படி கிடச்சி. சரி ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ, இதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே கேஸ், சரி ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து போகிறது உங்களோட ஈவென்ட் பிரேக்கர். பை காய்ஸ்.